ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஃபேமஸான நத்தம் புரோட்டா மாதிரி ரொம்ப சாஃப்டாக லேயர் லேயராக புரோட்டா இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ நான் ஒரு அரை கப் மாவு எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கு தேவையான உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெளிவாக பிணைஞ்சு எடுத்துக்கிறேனுங்க. இப்போ அதில் கொஞ்சம் நான் வெங்காயத்தால் சேர்த்துருக்கேன், அதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லேயர் லேயராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வயசானவங்க வரைக்கும் நம்ம இந்த புரோட்டாவை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்படி நல்லா நம்ம அடித்து பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், இழுத்து விட்டு சட்டியில் போட்டு நல்லா அடித்து நான் பிசைஞ்சிக்கிட்டேன். இதை ஒரு துணியை போட்டு மூடிடுவோம், ஈர துணி போட்டு மூடிடணும். மூடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே விட்டுருவோம், அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவு நல்லா பொங்கியிருக்கும். அதில் நமக்கு தேவையான சைஸுக்கு புரோட்டாவுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு அடியில் வச்சோம்னா நல்லா புரோட்டாவுக்கு மாவு வந்துடும். இப்போ மூணு புரோட்டாவுக்கு மாவு வந்திருக்குது. இப்போ அதை நல்லா அடுப்பு மேடையை கழுவிட்டு அதுலேயே நான் தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா வீசி தேய்ச்சி விட்டுறணும். லேசாக இருக்கணும், கனமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம எடுத்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மேலேருந்து அப்படியே உருட்டிக்கிட்டே வருவோம். பாருங்கள், நல்லா உருட்டி வரும். இப்போ வந்துருச்சு. அதை ஒரு மடக்கு மடக்கிடுவோம். கத்தியால் அந்த நடுவில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு எண்டையும் இப்படி எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சிக்கிடுவோம். செம்மையான லேயர் லேயரான நம்ம புரோட்டா ரெடி ஆகுது. பாருங்கள், நல்லா நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம தேய்ச்சிக்கிடுவோம். தேய்ச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இன்னொன்றையும் நம்ம போட்டு காட்டுவோம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் இழுத்து விட்டுருவோம். இப்போ மேலேருந்து கீழே அப்படியே உருட்டிக்கிட்டே வருவோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த புரோட்டாவை சாப்பிடலாம். இப்போ நடுவில் ஒரு கட் பண்ணிக்கிடுவோம். அதை நல்லா விரித்து விட்டோம்னா இந்த ஷேப்புக்கு வரும். அதை நம்ம சப்பாத்தி கட்டையால் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்குருவோம். நமக்கு தேவையான ரவுண்டுக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு, நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு இந்த புரோட்டாவை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு வேகட்டும், மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும். ரொம்ப நம்ம அடுப்பு எரிக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இது வேகவும் நம்ம இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுருவோம். இப்போ நல்லா இந்த பக்கமும் வெந்துருச்சு. நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு புரோட்டாவையும் நம்ம எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வேகட்டும். அடுப்பு மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும். இப்போ நமக்கு வெந்தது தெரியும், ஓரத்தில் அப்படியே ரெட் கலரில் வரும். பாருங்கள், அடுத்த பக்கமும் நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான லேயர் லேயரான மெதுவான புரோட்டா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட தோணுது. அதுக்கு மீன் குழம்பு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.